ஒரே ஒரு இன்கம்மை நம்பி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வறுமை கோட்டுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு பின்னாலதான் இருக்கீங்கன்ற அர்த்தம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க எந்த துறையில ஃபுல் டைமா வேலை செஞ்சாலும் சரி, எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்றதுக்கு பல பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு. அதுல ஒரு பிசினஸ் ஐடியா தான் வந்து இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஆட்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிற அல்லது உங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு துறையை நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க. அது மோட்டார் வெஹிக்கிள்ஸா இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது ஐடி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நம்ம இங்க உதாரணத்துக்கு மோட்டார்ஸ், அதாவது இந்த மோட்டார் சைக்கிள், ஆட்டோ, இந்த கார், வேன், இந்த துறையை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த கார், மோட்டார் பைசைக்கிள் பிராண்ட் நியூ விற்கிறதா இருக்கட்டும், அல்லது யூஸ்டா விற்கிறதா இருக்கட்டும், அந்த சப்ளையர்ஸ், அந்த டீலர்ஸ் வந்துட்டு நீங்க கண்டாக்ட் பண்ணுங்க. கண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு டை அப் பண்ணி கொள்ளுங்க. நீங்க அவங்களுக்காக வேண்டி கஸ்டமர்ஸ் எடுத்து கொண்டு வந்து தாரோம், உங்களோட ப்ராடக்ட்டை நாங்களே ப்ரோமோட் பண்றோம், நீங்க சேல் பண்றதுல இந்த அளவான ஒரு கமிஷன் 10% ஒரு 20% வந்துட்டு எங்களுக்கு நீங்க தரோம். நாம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மொபைல் போன்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நீங்க செலக்ட் பண்ணி போறீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி டீலர்ஸ், சப்ளையர்ஸ், ஷாப் ஓனர்ஸ்ட போயிட்டு நீங்க பேசுங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நாங்க கஸ்டமர்ஸ் வந்து தேடி தரோம், நீங்க சேல் பண்ற இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி பெர்சன்டேஜ் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலுக்கு வந்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கணும். Facebook, Instagram, WhatsApp குரூப், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் பேஸ வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. நீங்க டை அப் பண்ண சப்ளையர்ஸ், டை அப் பண்ண டீலர்ஸ் இருந்து அவங்களோட அப்டேட்டட் ப்ராடக்ட் பிரைசஸ் வந்துட்டு நீங்க உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல கண்டாக்ட் நம்பர், அதுல கண்டாக்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களோட கண்டாக்ட் நம்பர், உங்களோட கண்டாக்ட் டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க போடலாம். ப்ராடக்ட் ஓனர் வாங்க போறாருன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தான் கால் வரும். சோ நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட ஃபுல் ஐடியா கஸ்டமருக்கு கொடுத்துட்டு உங்களோட சப்ளையர் அல்லது டீலர்ட்ட வந்துட்டு நீங்களே அந்த கஸ்டமரை கூட்டிட்டு போயிட்டு அந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு வாங்கி கொடுங்க, அல்லது ஓவர் த கால் வந்து அந்த டீலிங்க முடிச்சு கொடுங்க. இதே வேலையை ஐடில எப்படி பண்ணலாம்னு சொன்னா, ஐடில வந்துட்டு எக்ஸசரிஸ் இருக்கு, POS எக்ஸசரிஸ், அந்த பிரிண்டர், பார்கோட் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இப்படி நிறையவே இருக்கு. எங்கட சொந்த கம்பெனி இன்டெக்ல வந்துட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த பேட்டர்ன்ல எங்களுக்காக சில பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து உங்களோட கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது டிரெக்டா எங்கள்கிட்ட வந்துட்டு கூட்டிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கான கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிரான்சாக்ஷன், இந்த டீலிங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணதும் உங்களுக்கான கமிஷன், உங்களுக்கான அந்த பெர்சன்டேஜ் வந்து நீங்க வாங்கி எடுத்துட்டு உடனே வாங்கி எடுத்துட்டு அந்த டீலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன், இந்த மாதிரியான பிசினஸ், இந்த மாதிரியான ஐடியாவில் வந்துட்டு உங்களுக்கு தலையீடு இல்லாம, நீங்க கஷ்டப்படாம, நீங்க மண்ட ப்ரெஷர் இல்லாம வேலை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிப்பாரு. இந்த மாதிரி ஏஜென்டா தான் நீங்க வேலை செய்யறீங்கன்னு சொல்லி உண்மையை வந்துட்டு உங்களோட கஸ்டமர் டீம் சொல்லிடுங்க, உங்களோட சப்ளையர் டீம் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களோட சப்ளையரையும் உங்களோட கஸ்டமர்ஸையும் வந்து டிரெக்டா டீல் பண்ண வைங்க. வாரண்டி கிளைம்ஸ், இந்த மாதிரி என்ன சரி இஷ்யூஸ் சொன்னா நீங்க டிரெக்டா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த சப்ளையரை வந்து கண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமரையும் சப்ளையரையும் கனெக்ட் பண்ணி விடுங்க. ரிஸ்க் வந்து டேக் பண்றது நாங்க ரெடின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு உங்கள் ஊடாக வந்துட்டு போற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அது அப் டு யூ. வேண்டாம் ஏட்டையா, ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க ஒரு 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் ஆன ஒரு ப்ராடக்ட வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்று விற்றாலும் 30 நாளைக்கு பாருங்க, நீங்க 30,000 வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா ஹசல்ஸ், அதாவது பார்ட் டைம் ஹசல்ஸ்ல வந்துட்டு ஏர்ன் பண்றதுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்க தொடர்ந்தும் நம்மளோட வீடியோஸை பாருங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொன்றா வந்துட்டு உங்களுக்கு கிளியரிஃபை பண்றேன். அதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க என்ன பிசினஸ் பண்ணினாலும் சரி, நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, நேர்மையும் உண்மையும் தான் உங்களை உயர்த்தும். நீங்க உள்ளத உள்ளபடி சொல்லி உண்மைகளை வந்துட்டு சொல்லி ஒரு பிசினஸை பண்ணுங்க. நேர்மையா நீங்க இருங்க, அப்பதான் நமக்கு சின்ன லாபமா இருந்தாலும் அந்த லாபத்துல ஒரு திருப்தி இருக்கும். என்ன அந்த லாபம் வந்து நமக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கும். பொய் சொல்லி நேர்மை இல்லாம நிறைய அமௌண்ட் சம்பாதிக்கலாம், பட் அது வந்து நிரந்தரம் இல்லை, தலையீடியை தான் நமக்கு தரும். ஸோ நிம்மதியான சின்ன லாபம் நமக்கு வந்தாலே போதும், அது லைஃப் லாங் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நேர்மையா பொய் சொல்லாம கிளியரா உள்ளதை உள்ளபடி உண்மையை சொல்லி என்ன பிசினஸ் பண்றேன்னு சொன்னாலும் பண்ணுங்க.